இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது. இந்த இயக்கத்தை அசைக்க முடித்த கொம்பன் சுயேட்சையாக தான் நிற்க முடியும். இந்த இயக்கம் எம்ஜிஆர் என்ற ஆன்மாவில் உருவப்பட்ட இயக்கம். இந்த இயக்கம் அம்மா என்ற ஆன்மாவில் உருவப்பட்ட இயக்கம். அம்மாவினுடைய ஆசியும் எம்ஜிஆர் ஆசியும் இருக்கும் பொழுது எடப்பாடி அறை இறைவன் தான் அவருக்கு அருளும் ஆசியும் வழங்கி தந்து நம்ம தீலே பொதுச் செயலாளராக அதிமுகவினுடைய ஒற்றுமை தலைவனாக விளங்குகிறார் என்றால் எடப்பாடியார். அவர் சேவலிலே வெற்றி பெற்றார் எனக்கு நன்றாக தெரியும். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தேன். மாண்புமிகு அம்மா அவர்கள் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தார் மத்தியிலே, வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அம்மாவுக்கு பிறகு அம்மாவுடைய ஆன்மா இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும், ஏய் தம்பி பேசாமேரி நேரம் பேசாமேரிப்பா, எல்லாருக்கும் இறைவன் அருள் இருக்கிறது. இறைவன் இல்லாத இடமே கிடையாது. இந்த இறைவன் யாருக்கு ஆசி வழங்கியிருக்கிறார்? எத்தனையோ பேர் இந்த இயக்கத்தில் இருந்திருக்கலாம், குழப்பம் பண்ணியிருக்கலாம். குழப்பம் பண்ணக்கூடியவன் ஒரு நாளும் வாழ்ந்த சரித்திரம் கிடையாது. இந்த இயக்கத்தால் பயனடைந்தவர் இன்று கிடையாது. இந்த இயக்கத்தால் சம்பாதித்தவர் கிடையாது. ஆனால் இந்த இயக்கத்தை கட்டி காற்று ஒப்பற்ற தலைவனாக, ஏழை எளிய மக்களுடைய ஒரே தலைவனாக, காசு இல்லாட்டாலும் பரவாயில்லை, இந்த இயக்கத்தை நான் வழி நடத்தி செல்கிறேன். அப்பேற்பட்ட பொதுச் செயலாளர் இன்றைய தினம் இந்த வேட்பாளர் பசிலியான் அவர்களையும் ராணி அவர்களையும், கன்னியாகுமரி நாடாளுமன்ற வேட்பாளராக பசிலியான் அவர்களையும், விளவங்கோடு இடைத்தலர் வேட்பாளராக ராணி அவர்களையும் அறிவித்திருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய தொண்டரிடம் நன்றாக தெரியும். கிட்டத்தட்ட 25 கூட்டம் போட்டிருக்கிறேன். அத்தனை கூட்டத்திலும் இந்த வேட்பாளரை நீங்கள் எடப்பாடியாருக்கு பரிந்துரை செய்வீர்களா? அதற்கு பிறகுதான் எடப்பாடியார் அவர்கள் இந்த வேட்பாளரை தேர்வு செய்தார். ஏதோ தானே சும்மா இல்லை. வாயில வந்தவன் எவன் வேணாலும் பேசிட்டு போறான், எப்படி வேணாலும் போடலாம். ஆனால் ஒவ்வொரு கூட்டத்திலும் கிழக்கு மேற்கு மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளிடம், அத்தனை நிர்வாகிகளிடம் இந்த வேட்பாளரை நீங்கள் எடப்பாடியாருக்கு பரிந்துரை செய்வீர்களா என்று கேட்டேன். உண்டா இல்லையா? ஆகவே சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் சொல்லிதான் நான் என்னுடைய முயற்சியால், இங்கே இருக்கக்கூடிய தொண்டனுடைய முயற்சியால், எம்ஜிஆருடைய ஆசியால், அம்மாவுடைய ஆசியால் எடப்பாடியார் அவர்கள் இந்த வேட்பாளரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார். பசிலியான் ராணி, மேற்கு மாவட்டத்தினுடைய நிர்வாகிடமே கேட்டேன், உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்தால் the door is opened by our general secretary. யாருக்கு வேணாலும் கதவு திறந்திருக்கிறது. வேட்பாளரை போயிட்ட பிறகு அது சொல்லை சூத்த தொல்லை என்று சொல்லக்கூடாது. ஒற்றுமையாக வேலை பார்க்க வேண்டும். அவர் என்ன சொல்கிறார்? என்கிட்ட பல முறை பேசுறேன், தம்பி என்னுடைய உழைப்பு கோர்ட்டு கேஸ் எல்லாம் முடிஞ்சு உங்க கையில் கட்சியை தந்தாச்சு. நீங்க வெற்றி பெறது வெற்றி பெறாதது உங்களுடைய திறமை. பரச்சமே கூட சொன்னார், தம்பி இளைஞர் பாசர் இளைஞர் பாசர் கொஞ்சம் போடுப்பா, இளைஞர் இந்த கட்சிக்கு வரணும். அதுதான் தலைவன். ஒரு தலைவன் இருக்கிறான். நான் கொடுத்த பேப்பரில், தம்பி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போஸ்டிங் போடுவேன், ஏன்னு கேட்பேன். அதில் விஷயம் இருக்கு அப்படிம்பாரு. ஆனால் ஒரு பதவி கொடுத்தாலும் 100 தடவை யோசித்து போடக்கூடிய ஒப்பற்ற தலைவன். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு தலைவன் இருக்கிறான். என்ன செய்கிறார்? யாருக்கு அவர் பதவி கொடுக்கிறார்? யாருக்கு பதவி கொடுக்கிறார்? அவருக்கு யார் சாதனை படைக்கிறாரோ, ஸ்டாலினுக்கு யார் சாதனை படைத்து ஸ்டாலினுடைய மகனுக்கு சாதனை படைக்கிறாரோ, ஸ்டாலினுடைய மருமகளுக்கு யார் சாதனை படைக்கிறாரோ, அந்த சாதிக்கு என்ன பதவி கொடுத்தார் தெரியுமா? அயலக நாட்டினுடைய துணை செயலாளராக வட சென்னை மாவட்டத்தை கொடுத்துக்கிறார். இதுதான் இந்த தலைவருக்கும் அந்த தலைவருக்கும் உள்ள வித்தியாசம். இதான் என் தலைவர். 6000 கோடி, ஒன்றல்ல ரெண்டல்ல 6000 கோடி, 2000 கோடி தான் விழுந்திருக்கு. தி மேன் ஆஃப் மாபியா. திமுக வந்து எடப்பாடியை பத்தி நீ பேசியா? யாரால் நீ சம்பாதித்தாய்? எங்கே இருந்து சொந்து வந்தது? ஃபாதர் ஆஃப் கரப்ஷன், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, சன் ஆஃப் கரப்ஷன்,
ஸ்டாலின் கிராண்ட்சன் ஆஃப் கரப்ஷன். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்த சிம்பல். சாப்பா நாடாளுமன்ற லைப்ரரியில் சென்றால் இரண்டு தடவை திராவிட முன்னேற்ற கழகம் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை சார்ஜ் பார் கரப்ஷன், அடுத்த தடவை எல்இடி. எல்இடி அதாவது நீங்கள் தீவிரவாத இயக்கத்தை ஊக்குவித்தீர்கள் என்பதற்காக இரண்டு தடவை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை டிஸ்மிஸ் செய்கிறது. எம்ஜிஆர் அப்படி டிஸ்மிஸ் செய்யவில்லை. இங்கே இருக்கிறார் நமது அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்கள், இங்கே இருக்கிறார் ராஞ்சில் வின்சென்ட், இவரெல்லாம் எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்ட பிள்ளை. எம்ஜிஆர் எப்படி வளர்த்தார் என்பதற்கு, எம்ஜிஆர் எப்படி இந்த கட்சியை கொண்டு வார் என்பதற்கு யார் கையில் இந்த கட்சியை கொடுக்க வேண்டும், யார் இந்த கட்சியை நடத்த முடியும், இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் யார்? நீங்க தான் பொதுச் செயலாளர். இது உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொண்டை, உங்களை மதிக்கக்கூடிய தொண்டை. நீங்க மத்த மாவட்டத்தில் எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம், இங்க எங்கூர் தொண்டை, இங்க இருக்கக்கூடிய சக்காப்பழத்தில் என்ன சுழ இருக்குன்னு பார்க்கக்கூடிய தகுதி உள்ள தொண்டை. ஆகவே நமது பொதுச் செயலாளர் வாழ்க்கையிலே முதல் முறையாக உங்களால் பரிந்துரை செய்யப்பட்ட வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறார். தயவு செய்து ஒவ்வொருவருக்கும் தேர்தல் கழகத்திலே உணர்ச்சி வர வேண்டும். நீ குட்டையை குழப்பிடாத, அவன் சொல்லலாம் இவன் சொல்லலாம் கேட்காத. வெற்றி உறுதி என்பது மனதிலே நிறைய வேண்டும். அந்த வெற்றியை கொண்டு சென்றால் இந்த எடப்பாடியார் நல்ல பரிசை வழங்குவார். மீண்டும் அதிமுக ஆட்சி வரப்போகிறது. இதே பொதுச் செயலாளர் முதலமைச்சராக வருவார். இந்த மேடையிலே நாம் அவருக்கு பாராட்டு விழா கொடுக்கிறோம். பொதுச் செயலாளர் அவர்களே, இந்த மேடையிலே உங்களுக்கு ரெண்டு வெற்றிக்கனியை கொடுத்துருக்கிறோம். ஒன்று, பகுதி கழக செயலாளர் ஒரு பெண்மணி, தமிழ்நாட்டிலே பகுதி கழக செயலாளருக்கு ஒரே ஒரு பெண்மணி உங்களுக்கு வீரவாளை கொடுத்திருக்கிறார்கள், அது வெற்றி வாழ். இன்னொரு பெண்மணி தோவாளை ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவி சாந்தினி பகுதியப்பன், அவருக்கு தகுந்த பிரகாரம் அவர் பூக்கடையிலே பூவை கட்டி கொண்டு வாழும் ரெட்டையிலையும் கொடுத்திருக்கார்கள். எந்த மாவட்டத்துக்கு இந்த பெருமை கிடையாது, எங்களுக்கு இந்த பெருமை உண்டு. ஏனென்றால் நீங்கள் பொதுச் செயலராகி நாடாளுமன்ற வேட்பாளரை அறிமுகம் செய்யும் பொழுது அந்த வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே உங்களிடமிருந்து நான் கேட்பதெல்லாம், நமது பசிலியான், பாவமான பசிலியான், பால்வளத்துக்கு சொந்தமான பசியான், பசிலியாரிடம் பசை இருக்கிறது என்று நீ ஆறு விடாதே. பசிலியாரிடம் பசை இருக்கிறது, ஆனால் ஒரு லிமிட்டு தான் அவரால் பசையை இழக்க முடியும். அருகிலே இருக்கிறாள் ராணி. அவள் இந்த தேசத்தில் எலிசபெத் ராணி அல்ல, ஒரு குழுவை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறாள். நீ ஏதோ அவள் எலிசபெத் ராணி என்று குழுவை நடத்தினால் பல கோடி இருக்கும் என்று சொல்கிறாள், நடத்தி விடாதே. ஆக பாசமுள்ள பசிலியானும் ஏழையான ராணியும் பேருக்கு சம்பந்தமில்லாத இருவர்கள் வேட்பாளர் வந்து விட்டார்கள். ஆக இந்த வேட்பாளர் இரு வேட்பாளருக்கும் அறிமுக கூட்டத்திற்கு வரி அந்திக்கின்ற நமது மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களை வருக வருக என வரவேற்று இப்போது உங்கள் மத்தியிலே வேட்பாளரை ஆதரித்து சூழலை ஏற்பார் என்று நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு. நன்றி, வணக்கம்.